ஊரடங்கின் போது அழிந்து வரும் தமிழ் பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்கும் விதமாக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பிள்ளையார்நத்தம் கிராமத்தில் விதைகள் சிலம்பம் அகாடமியிலிருந்து சிலம்பம், சுருள்வாள் சுற்றுதல், தீப்பம்பம் சுற்றுதல் உள்ளிட்ட தற்காப்பு கலைகள் பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் நடக்கும்போது இதுபோன்ற கலைகள் தங்களுக்கு பெரிதும் உதவுவதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். நாங்க வந்து கொரோனா பள்ளி விடுமுறையில நாங்க வந்து சிலம்ப தமிழக பாரம்பரிய விளையாட்டை அழிஞ்சிட்டு வரதை நாங்க வந்து காப்பாத்தி நாங்க வந்து மீண்டும் விளையாண்டுகிட்டு வர்றோம். நாங்க வந்து மதுரை சாம்பியன் அளவுல போய் நாங்க போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். 16 கோல்டு மெடல் நாங்க வந்து அடிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால எல்லா ஊர்லயும் இப்படி கத்துட்டு வந்திருந்தா தமிழக பாரம்பரிய விளையாட்டை நம்ம வந்து காப்பாத்திக்கலாம். மேலும் தனக்கு தெரிந்த கலையை அழிந்து விடாமல் பாதுகாப்பதோடு வளரும் தலைமுறைக்கு இது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும் தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதனை பயிற்றுவிக்க சுரேஷ்குமார் என்ற ஆசிரியர் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் இத்தகைய தமிழ் பாரம்பரிய கலைகளை இலவசமாக கற்றுக் கொடுத்து வருகிறார். இந்த கலைகளில் சிறப்பாக விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுப் பொருட்களை தீயணைப்புத்துறை காவல் ஆய்வாளர் அந்தோணி வழங்கினாா்.